Hello viewers, welcome to KSP Gaming Channel. In today, I'm going to talk about some interesting rank match. Climax is going to be dark. So, video will skip the end of the video, guys. Let's go to the video. Now, if you want to click the red color subscribe button, click the subscribe button. If you want to click the bell icon, click the all updating options. Click the bell icon, guys. If you want to upload the future over videos, you can get the notifications. If you want to click the video, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட் பாக்ஸ் தான் அடுத்து வந்துட்டு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருவேன். எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சில்லா இந்த மாதிரி கேம் பிளே வீடியோஸ் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸே வந்துட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து மாஸ் எலக்ட்ரிக்ல வந்துட்டு இறங்கியிருக்கோம். சரி, மாஸ் எலக்ட்ரிக் யாருன்னா ரீசப்ளை எடுத்து, சரி ரீசப்ளை எடுப்போம், இதாக ஏடபிள்யூஎம் ப்ளூஸா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மொக்க கார்னேடியேட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கார்னேடிக் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. டபுள் டேமேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த டபுள் டேமேஜ் எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த கண்ணை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வந்துட்டு மூணு பேர் இறங்கியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா. அவ்வளோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வேறு நாக் பண்ணிட்டானுங்க. டேமேஜ் விட்ட மாட்டேன்னா ஒன்று வாடா 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 அந்த உட்காண்டான். என்னடா அது வெறும் 68 தான் போகுது, இதில் வேஸ்ட். இந்த ஸ்கின் வேஸ்ட் போல. என்னடா நாக்கானதுக்கு அப்புறம் 101 போகுது, நாக்கா இருக்க முன்னாடி வெறும் 61 தான் போகுது, என்ன கொடுமசா இருக்குது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சித் வந்துட்டு அவனை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம டீம் விட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டாரு. சரி நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் ரெண்டு பேரும் வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தேடி அட்டிக்கலாம். கிளம்புட்டா கைக்குள்ள அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃபன்னிங் மூமெண்ட் வந்து நடக்கும். இன்னொரு எதிரி இன்னொரு எனிமி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். அவன் வந்துட்டு சப்பே வந்துட்டு அடிச்சு கொடுத்துறேன். சரி இந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது லூட் இருக்கா எஸ்எம்ஜி ஆமாம் வந்துட்டு பற்றாக்குறையாக இருந்துச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு போனால் ஃபைவ் உள்ள மேட் வந்து கிராஸ் வச்சு எய்மெண்ட் இருக்காப்புல நின்று அவ்வளோதான் முடிஞ்சது. 500 பேர் ஹெட் ஷாட் முடிச்சுட்டாச்சு. பையன் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிகளை இருந்துட்டு நம்மளை அடிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே, இங்கேருந்து வந்துட்டு அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் டவுன் பண்ணியாச்சு. சரி இன்னும் ஒரே ஒருத்தன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகலாம். நம்ம ஜோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் இருப்போம் சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுவோம்னா அவர் எங்கேயும் மேலே ஏறிட்டு இருக்கானே. சரி ஓகே, நம்மளும் ஏறுவோம். அவ்வளோதான், கரெக்டாக ஒரே சப்பல வந்தாச்சு. டேமேஜ் எங்கடா இன்னொருத்தன் இதை பார்த்துட்டேன் சிக்கிட்டான் அதுக்குள்ள இந்த தொட்டுக்குள்ள வேற விழுந்துட்டேன். ஏவன்ட்டா அவனுக்கு இப்படி கட்டி வச்சது அவ்வளோதான் வந்துட்டு செத்துட்டான். சரி மட்டும் போய் இதை லூட்ருக்கா, ஒரே ஒரு பாம் மட்டும் தான் வச்சிருக்கான். அப்போ ஏதாவது திருப்பி உள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே, இப்போ இங்கே இருக்கிறது வேஸ்ட், இந்த இடத்த விட்டு ஏறி போகலாம். என்னடா கீழே விழுந்துட்டேன். சரி ஏறி 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 ஏறு டக்குனு அடுத்த பிக்கில் எடுத்து அட்டா பாவிகளா, என்னடா அது எனக்கு வந்து சோதனை ஏற முடியல. அட்டா பாவிகளா திரும்பியுமா முடியலை, இந்த வாட்டி ஏறா கைக்குள்ள அவ்வளோதான் உதி இன்னொரு ஜம்ப் அவ்வளோதான் போடு தகிட தகிட. நாங்களாம் அப்பவே அப்படி நீங்களாம் எந்த மாதிரி தொட்டி கட்டி வச்சாலும் நாங்கள் கரெக்டாக ஏறுவோம்டா. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. மாஸ் எலக்ட்ரிக்கில் வந்துட்டு யாருமே இல்லாத காரணத்தினால அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே எதுக்காக வந்த இந்த வாட்ச் டவர்க்கில் எதுக்குடா நான் ஏறினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளூ வால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வால் மூட இல்லை. சரி ஏதாவது க்ளூ வால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாஸ் எலக்ட்ரிக்லேயே இருக்காங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கேன் கைஸ். சரி ஓகே, இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணால் இங்கே ஒருத்தன் ஓடுவான் பாருங்க. என்ன ஓட்டம் சும்மா அத்தலெட்டில் ஓட்ட மாதிரி ஸ்பிரிண்ட் அடிக்கிற அவன் தான் போடுவார். 59 போயிருக்குது. சரி ஓகே, இதுக்கடுத்து வந்து அடிச்சுட்டு அவனை சும்மா ஓடக்கூடாது, இறங்கி போய் புஷ் பண்ணி அடித்து முடிக்கலாம், கில் எடுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரி ஓகே, கவர் எடுத்து போவோம். ஏன்னா ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ஸ்குவாட் இருக்கு. ஓகே, அந்த கல்லுக்கிட்ட கவர் எடுப்போம், பொறுமையாக வந்துட்டு போகலாம். எம்பி பாட்டி எடுத்துட்டு ஓடுறா. இதுக்கு மேலே எம்பி ஃபார்ட்டியை கையில் எடுத்துனேன், இதுக்கு மேலே முன்னாடி எவன் வந்தாலும் வச்சு செத்தச்சிருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டு இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் வந்துட்டு சம வேகம் ஓடி வர்றான். அவ்வளோதான் போடு நாக்கை முடிஞ்சான் தோழி, அவ்வளோதான் முடிச்சு இன்னொருத்த வேற வந்து அடிக்கிறான்னு ஓடு. ஐயோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு வந்து ஓடிட்டான். எங்கே ஒன்றும் சொல்கிறதுல போடு க்ளூவால. சார் அது அதுனா போடு பாமு அள்ளி கீசு. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் என்னடா இங்கிருந்து ஒருத்த ஓடியாரான். ஐயோ எத்தனை பேராது. ஸோ ஓகே, வெளியே போனால் டப்பாகல அதுக்குள்ள அவ்வளோதான். ஐயோ நம்ம டீம்மேட் வந்துட்டு ஒரு ஓசிக்கில் வந்துட்டு தூக்கிட்டானுங்க. சரி ஓகே சரி ஓகே, பாம்பு போட்டுவிட்டு அவனுக்கு வந்துட்டு கில் எடுத்து கொடுத்துருவோம். சரி அதுக்குள்ள அவன் பின்னாடி வந்து அடிக்கிறது டைம் அது அவங்களே தான் முன்னாடி வந்துடுறான். தான் வர்றம் போரு வர்றம் போரு. ஐயோ என்ன வெறும் 9 போகுது. இந்த எம்பி 40 பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இருக்கு, பட் ரேஞ்ச் வந்துட்டு பத்தலை. சரி ஓகே, ஒரு அவ்வளோதான் அடிக்கடிக்க வந்து லைட்டாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட்ஷாட் விழுந்துருது. அசால்ட்டாக வந்துட்டு ஒரு ஹெட்ஷாட் வேறு விழுந்துருச்சு. சரி ஓகே, வந்து பார்த்தா லூட் எடுக்கலாம். எஸ்எம்ஜி வேறு கொத்து கொத்து வச்சுக்கானே. எஸ்எம்ஜி மெடிக்கிட்டு செம செம வேறு லெவலு. ஓகே, வந்து லூட்டில் எடுத்துக்கலாம். நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தோட மெடிக்கிட்டில் போல லைஃப் கம்மியாக இருக்குன்னு மெடிக்கிட் போடாமட்டே நின்றா. டே நின்றா டே சஞ்சித்துட்டே நின்றா. அவ்வளோதான் 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 வந்துட்டு அவனுக்கு லைஃப் ஆகிட்டாச்சு. இந்த நீ ஒரு அடி வாங்கிக்கிறான்.
சரி ஓகே பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது லூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இவங்ககிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஓகே நமக்கு வந்துட்டு குளூவால் மெடிக்கெட்ஸ் தான் வந்துட்டு தேவைப்படுது, மூணே மூணு மெடிக்கெட் தான் இருக்குது, பத்தாகதே நம்மளுக்கு. சரி ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் போய் இவ்வளோ மெடிக்கெட் வந்துட்டு கொத்த கொத்த வச்சிருக்காப்புல. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கெட்டை சுற்றுவோம். அவனை வந்துட்டு அவனை நாக் பண்ணிட்டான், அவனை ரிவைவ் பண்ணலாம்னு போகிறதுக்குள்ள அவனை கில்லே எடுத்துட்டாங்க. சரி ஓகே இங்கேருந்து அடிக்கிறது வேஸ்ட், நம்ம இந்த வீட்டு மேலே ஏறி கவர் எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு மேலே போனான். இன்னொரு பை உள்ள பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தீங்களா, இன்னும் என் சோழியை வந்துட்டு முடிச்சிருப்பா பார்த்தீங்கன்னா. ஏதோ லெவல் ஃபோர் வெஸ்ட்டு போட்டோம்னா தவிர்த்தா வெஸ்ட்டுக்கு வந்து டேமேஜ் ஆச்சு, லைஃப் 50 குறைச்சு விட்டான். பை உள்ள எத்தனை லேண்ட் பண்ணுறா இருப்பீங்க, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கரெக்டாக வச்சுட்டு போயிருக்கான். ஓகே கேஸ் வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு சீரிஸ் வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தோம். அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஒரு சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டோம் அந்த சீரிஸ் கீழே. நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. நானும் வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், லைஃபே வந்துட்டு குறைய மாட்டேது, காரணம் எடுத்து வச்சுட்டு போகுது, 150 போகுது, 49 போது, பட் அவனுக்கு நாக்கான பாடு இல்லையாப்பா. என்னடா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த இது மேலே பேருப்பா கிளாக் டவர் மேலே பார்த்தீங்கன்னா 146, திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 59, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு 200 நடிச்சிட்டே போட்டான். சாகவே இல்லை, என்ன என்ன இளவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வேறு ஒரு ஸ்பாட் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. என்னடா இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு 3 கிலோ எடுத்துருக்கேன், என்ன 16 பேர் அளவு. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு காலி, என்ன நாங்கள் நானும் டிசி 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சரி ஓகே மாற்றா அவ்வளோதான், ஒரு ஹெட்ஷாட்டேக்க முடிதான் நம்மளால, அவ்வளோதான் போடுவோம். எல்லாத்துலையும் எஸ்ஐட்டே இருக்கானே. சரி நானும் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து கவர் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா லைஃபே வந்துட்டு குறைய மாட்டேங்குது, அவன் வந்துட்டு சாகவே மாட்டேங்கிறானுங்க. என்ன இளவு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 60 போய்கிட்டே இருக்கு, 60 பட் அவனுக்கு சாகவே மாட்டேங்கிறானுங்க. சரி இங்கேருந்து அடிக்கிறது வேஸ்ட்டு, ரேஞ்சு பத்தில் போகல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கா அப்படின்னா ரெட் ஆட் காட்டுது, பட் அடித்தா வந்து லைஃப் குறைய மாட்டேங்குது. சரி ஓகே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்குவாட் வந்துட்டு கிளாக்டாக இருக்கும் வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிப்ளைன் மூலமாக வச்சு அவனுக்கு வந்துட்டு யாரை விட்டு அடிக்கலாம், நம்ம அங்கே போனால் அடிப்பானுங்க, நம்ம வந்துட்டு அவனுக்கு வர வச்சு யாரை விட்டு அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நின்ட்டீங்க அப்படின்னா எத்தனை ஒரு ஸ்குவாடே முழுசாக வந்தாலும் நீங்கள் ஒத்தாவில் நின்று அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வரப்போகுது கைஸ். அதுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அப்லோட் செய்யப்படும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஜோன் வரதுனால அங்கேருந்து குறிச்சி கிளம்பி இங்கே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துட்டு இந்த மூணக்காரில் போட்டுருக்கோம். இங்கே பார்த்தா ஒருத்த வந்துட்டு என்ன மூடு வரும் அடி அச்சு வச்சு வர்ற இன்னொரு அதுக்குள்ளே க்ளூ வாழ், இங்கே வேற ரீலோட் ஆகிற டைமில் வேறு அவனு வேறு க்ளூ வாழை வேறு போட்டாச்சு. ஓகே ரீலோட் பண்ணு. ஓகே பார்த்துக்கோம்னா இந்த பக்கம் வேறு 2 பேர் வந்துட்டு ஓடிட்டுருக்கானுங்க. இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு எனக்கு ஆஃப் வைப்பானுங்க. என்னடா ஆஃப் வச்சுருவானுங்க அப்படின்னா பூஜா வாங்க மாட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜெல்லாம் வந்துட்டு வாங்கிடுவோம், பட் அது எப்படி பூஜா வாங்குவோம் அப்படின்னு வந்துட்டு பொறுத்துறது பாருங்கள். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகும் கைஸ். ஸோ மிஸ் பண்ண பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு ஒருத்தவன்ட்டா போட ஒரு பாம்பு ஒன்று வீசலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே லைஃபை குறைக்கிறான். 2 பேர் இருக்கானுங்க, ஒருத்தர் இங்கேருந்து அடிக்கிறோம், ஒருத்தர் பின்னாடி இருந்து அடிக்கிறான், ஸோ பின்னாடினா சைடில் இருந்து அடிக்கிறான். ஸோ ஓகே இவனை ரிவைவ் பண்ணிட்டேன் வந்து நம்மளும் வந்துட்டு ஒரு மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஐயோ ஒரு மெடிக்கெட் போட விடுறானா அவன் ஏறி வந்துட்டு அமைச்சு. ஓகே அடி அவ்வளோ ஃப்ரீ கூட ஹெட்ஷாட் முடிச்சது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒட்டி அடிக்கிறான், அதுக்கு நம்ம பையனை ரிவைவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு மெடிக்கெட்னு சுற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ண வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெடிக்கெட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் போடு, 1, 2, 3 ஹெட்ஷாட் அவ்வளோதான் முடிஞ்சது. MP40 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுட சுட லைட்டாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஹெட்ஷாட் உள்ளுக்கும். இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து நீ யாரை பார்த்துட்டா கற்றுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஎஸ் கேமிங் சேனலில் வந்து பார்த்தேன் கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சொல்லுவார் அடிக்கடிக்கு தூக்கி விட்டு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஹெட்ஷாட் உள்ளது. இந்த ட்ரிக்கு அவரை பார்த்தா கற்றுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜிக்கு வந்துட்டு சமயம் வந்துட்டு ஹெட்ஷாட் உள்ளது, எம்பி பாடியில் சமயம் ஹெட்ஷாட் உள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு கண்டுக்கும் நான் பிபிஎஸ் ப்ரோ சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி ஹெட்ஷாட் வைக்க வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு கில்ப் எடுத்துட்டு அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளூ வாலு மெடிக்கெட்டில் எடுத்துட்டு திரும்பி வந்துட்டு ஜோன் க்ளூ ஓடிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு தாட்டு தான் போட்டு ஒரு க்ளூ வாழை அவ்வளோதான் போட்டது க்ளூ வாழை. சரி ஓகே இன்னொரு க்ளூ வாழை போடுற கைப்பில் க்ளூ வாழை போட்டு போட்டு நம்ம வந்துட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஏதோ 7 க்ளூ வாழ் இருக்குல்ல எடுத்து போட்டு விட்டு காசாக போடமா. சரி ஓகே பார்த்தீங்கன்னா டீம் எடுக்க லைஃப் கம்மியாக இருக்குது, அந்த ஹெல்த் கண்ணை எடுத்துகிட்டு லைஃப் வந்துட்டு ஃபில் பண்ணி விட்டுலாம். சரி ஓகே டே வாடா 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 டே வெளியே வாடா, என்னடாமே எங்கே இருக்கானே வந்து தெரிலே. நம்ம டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்துட்டு எடுத்துகிட்டு அவ்வளோ போடு சாப் என்னடாமே டே என்னடா மரத்து மேலே ஏறிதான் அங்கே வச்சு நாக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஏதோ ட்ரிக்கு ட்ரை பண்ணியிருக்கான் போல ஓட ஓட பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து மேலே ஏறிட்டான். நம்ம டிசி பார்த்தீங்கன்னா அவனை தென்னை மரத்து மேலே அடித்து பாட்டுக்கு வச்சுட்டு வச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஜோன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம க்ளூவால் போட்டு கொஞ்சம் முன்னேறி போகலாம். சரி பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்தாச்சு.
இங்க நின்று மாட்ட மாட்டேங்கிற ஒரு அடி கூட மாட்ட மாட்டேங்கிறான்னு ஜாமிட் ஏதாவது ஒரு சாட்டு காய்ச்சி மாட்டுறா டே டே சரி ஓகே இந்த பக்கம் தான் இருக்கான் சரி ஓகே நம்ம கவர் எடுத்து கவர் எடுத்து அடிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா வரான்னு கிட்ட என்னடா ஓடி வந்துட்டா டே ஏன்டா எனக்கு இப்படி மறைச்சிக்கிறடே மறைக்காதடே சரி ஓகே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இன்னொரு குளோவில் போட்டு முன்னாடி வந்து நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா தான் கடைசி வந்து கரெக்டாக ஜோன் வேறு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி புஷ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் போச்சு சைடில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ ஹெல்மெட் லெவல் த்ரீ உடச்சிட்டான் நீட்டாக வந்துட்டு ஹெட்ஷாட் வச்சுட்டான் என்ன கண்ணு வச்சுக்கான் தெரியல அவனும் வந்துட்டு ஏடபிள்யூமோ கார்னேட் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு குளோவில் ஒன்று போட்டு மெடிக்கிட்டு வந்துட்டு சுற்றுவோம் ஓகே 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 சுற்றுலா அட்டக்குன்னு அவ்வளோதான் ஓகே வந்துட்டு இன்னொரு மெடிக்கெட்டு சுற்றிட்டு ஒரு ரெண்டு மெடிக்கெட்டு வந்துட்டு சுற்றி விட்டு ஃபாஸ்ட்டாக போனோம் ஐயோ அதுக்குள்ளே ஜோன் வேறு வருது ஓகே 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 இன்னொரு குளோவால் போடு இன்னமாடா ஜோன் நிற்கல போடு போடு இன்னொன்று போடு ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற குளோவால்லாம் போட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோன்கள் வந்துட்டு புஷ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோனே வந்துட்டு கிடையாது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் அந்த ட்ராப் கிட்ட ரெண்டு பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் குளோவால் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு டியோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அடுத்தது ஸ்கார்டு மேட்ச்சில் மூணு டியோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டு இந்த அந்த ட்ராப் கிட்ட இருக்க டியோ வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் கிட்ட இருக்க டியோ வந்து அடிச்சுட்டு இருக்கானு காரணம் என்ன நாங்கள் வந்துட்டு கரெக்டாக குளோவால் போட்டு கவர் எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம் ஸோ அவங்க ட்ராப் கிட்ட இருக்கனால அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது என்ன ஒன்றுன்னு தெரியல அவங்களும் அவன் அடிச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிற பாதி பயில அந்த ட்ராப் கிட்ட இருக்கான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட வந்து ஒரு ஓசிக்கல் தூக்கிட்டா இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் போடு ஒன்று போடு சே சே சட்டே ஒன்று அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெட்டி போச்சு முடிச்சுட்டா அப்படி அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம டீமெட்டு பார்த்திங்க அப்படின்னா அவன் அடித்து முடிச்சுட்டாரு பூவியாக வாங்கியாச்சு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 6 கில் பண்ணியிருக்கேன் டீமெட் எத்தனை கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில முடிச்சா தான் வந்துட்டு பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்துட்டு தாறுமாறாக போதான்னு சொன்னோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டே இருந்தாலும் நம்ம டீமெட்டு வந்துட்டு அவனை போட்டு போய் பண்ண வந்துட்டு காப்பாற்றிட்டாரு அவ்வளோதான் வச்சு தாறுமாறு போடு தகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூயா அடிச்சாச்சு ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா 6 டீமெட்டு 3 மொத்தம் 11 கிலோ வந்துட்டு அடிச்சுக்கோங்க